हलो वेलकम टू सत्यभामास किचन इनकी वो नाम उलक वल एप्ली पाकल अद्कान पाते ना परिये उंगिक अंजुदा नहीं नरियादी पटा उ वो कोवे कल फर्स्ट पड़ोना तोले से तोल सेमेंगे पकड़ और कूड़े वे तोले पटो अंतमारी वैचा कुपय की मबड़ी पड़ वा तोले सीवी तटर अब उलकाम उलकोले सीवी इतनी तटवें कुपय ना चाहिए इप्ली कूड़े पटेल अब डिस्पोज पड़कुक ईसिया उंगी उीव कटा कंपा सीवी अगर इत सीवी एंपी कलना चिप्स अतल वो पेसा चिना चिना ना मावर वो मारी सीवी एंटे इत वो इंटर षे कट पड़े मारे कटर्स कम नम्बर बज्जिकल यूस पड़ो चिप्सकलिया कमी वे इन ब्लड ना मतरे इतमी तनि तनिया करे कटर उड़कूं क नहीं पात मार्केट कैदार पात वांगी इत वो फिंगर चिप्स मारे मेलिस मेलिसा आना अंदर गनम इतना कुछ अवे को मेलिसा काम करेंटर ब्लेड रोम मेलिस मेलिसा कट कट पड़कूद उ मिक्सल कल इले मेरी कटर तनिया कमारी षेपाली कट पड़ा इन फे मेरी चिप्स मारे पड़े उम एंपो अेप नहीं सीवी एमारी जलते पटर फर्स्ट सीवन फलते और द्रव की रे द्रव्य ना अलमीरण अलमीना अंदमचत मेल पोनाता उ चिप्स वेग वे काय वो नंब अब कलर वे अब करत चिप्स वर्ता चक चवकड़ा इप्ली अब नम्बर नैचपर ब्लेड रोम शार्पा ना इपे मैं फा सी काम के अगर वो पड़ूंग இந்த உருளைக்கிழங்கு சீவினது ஃபுல்லா மூங்கற அளவுக்கு ஜலம் வந்து காய வச்சுக்கணும் நல்லா தலதலன்னு தலக்கணும் கொதிக்க வச்சுக்கணும் ஆமா அத அடுப்புல கொதிக்க வச்சிட்டு இத நீங்க சீவுங்க அதுக்குள்ள நம்ம ரெண்டு தடவை அலம்பிட்டு அதல போடலாம் இப்போ இந்த 1 கிலோ உருளைக்கிழங்கு நம்ம சீவியாச்சு யூனிஃபார்மா வந்திருக்கு பத்தல இத வந்து இந்த மாதிரி ஜலத்துல போட்டு தனி தனியாவே பிரிச்சு விட்டுருங்க ஏன்னா இது வந்து நம்ம சீவும் போது இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரும் தனித்தனியா பிரிச்சு விட்டு நல்லா தேய்ச்சு அலம்பிடுங்க ரெண்டு தடவை அலம்பணும்னு சொன்னேன் இல்லையா இத ஃபர்ஸ்ட் இந்த ஜலத்துல அலம்பிடணும் அப்புறம் இத ஃபுல்லா வடி கட்டிட்டு வேற இன்னொரு ஜலத்துல நம்ம அலசணும் கம்ப்ளீட்டா இது இப்பவே பாருங்களே வெள்ளை வெளையா மாவு வரது இல்லையா எல்லாருமே தெரியும் அது உருளைக்கிழங்குல அந்த மாவு சத்து இருக்கு அது வந்து இந்த மாதிரி கருத்துக்கு அப்படிட்டதோ இப்போ என்ன வெள்ளை வெளையா வந்துருது இல்லையா இத வடி கட்டிட்டு இன்னொரு தடவை நம்ம அலம்பிடணும் அதுக்குள்ள பாருங்க தண்ணி வச்சிருக்கேன் இது மூங்கற அளவுக்கு அது தலக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு இந்த 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க உப்பு போட்டுங்க இது ரொம்ப வெள்ளை வெளுக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கனாக்க படிகாரத்துக்கு ஒரு துளி போட்டு உடறா இதெல்லாம் தேவை இல்லாம நம்ம அதெல்லாம் போட வேண்டாமே கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்லை நம்ம அப்படியே நேச்சுரலா இருக்கறதாவே ஹெல்தியா இருக்கறதாவே குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ்ங்கற பேர்ல நம்ம காத்து அடைச்சது 10 10 சிப்ஸ் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குறோம் அதுல என்னென்ன இருக்கு என்ன எண்ணெயில பண்றா என்ன சேக்கறானே நமக்கு தெரிய மாட்டேங்குது
இந்த மாதிரி நீங்க வந்து ডেইলি ஒரு கிலோ போட்டேல வச்சுங்களே இந்த மாதிரி சீசன்ல வெயில் இருக்கிற சமயத்துல பெரிய பெரிய கிழங்க வாங்கி என்ன மிஞ்சி போனா ஒரு கிலோ 40 ரூபாய் இருக்க போறது வாங்கி நீங்க போட்டேல்லாம் அது படுக்கு நிறைய இருக்கும் குழந்தைகளுக்கு போய்ங்கற அளவுக்கு நல்லா நம்ம நிறைய பொரிச்சு கொடுக்கலாம் அப்பத்தல இந்த மாதிரி வந்துருது இல்லையா ஜலம் இத கொட்டிட்டு இன்னொரு தடவை அலம்பி விடுறேன் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் தடவை அலம்பின ஜலத்தை கொட்டிட்டு இரண்டாவது தடவை ஜலம் விட்டுறேன் இப்போ பாருங்க தண்ணி எவ்வளவு கிளியரா இருக்கு இந்த அளவுக்கு இதல இருக்கிற மாவு சத்தெல்லாம் போயிடுறோம் இப்போ தண்ணி தளைக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இத இந்த தண்ணியை வடிச்சிட்டு இல்ல அதல நான் போடுறேன் போடுற வரைக்கும் அடுப்பு எரிஞ்சிட்டிருக்கட்டும் அதுக்கு அப்புறம் இமிடியேட்டா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உப்பு நல்லா அதல கரஞ்சிடுது ஜலம் இப்ப நல்லா தளைச்சிட்டிருக்கு இல்லையா ஆமா ஜலம் தளைச்சிடுது அது முக்கியம் தளைக்கிற ஜலத்துல போடணும் ஆமா இத ஃபுல்லா அதல எடுத்து போடுறோம் இதுல இருக்கிற சில்னஸும் போகணும் அதனால தான் நான் சொன்னேன் அடுப்பு இமிடியேட்டா ஆஃப் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இது பச்சை தண்ணியில அலம்பி இருக்கோம் இல்லையா இப்போ இந்த சில்னஸ் வந்து போகணும் அதனால அடுப்பு எரிஞ்சிட்டுட்டோம் இத ஃபுல்லா போட்டு முடிச்ச நாளைக்கு ஒரு கலர் கலரிட்டு அடுப்பு அணைச்சிட்டு பாத்திரத்தை மூடி வச்சுடணும் நம்ம அந்த சூடு கொஞ்சம் நல்லா அடங்கற வரைக்கும் ஒரு 1 hour அப்படியே விட்டுறணும் விட்டோம்னாக்கா அதுக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அந்த அளவுக்கு போறோம் நான் வெந்திருக்கும் போது அதை காமிக்கிறேன் 1 hour கழிச்சு அதை நான் திறந்து காமிப்பேன் இது வந்து ரொம்ப சிம்பிளானது எல்லாரும் வந்து வெய்ய நாளில் ஈஸியாக நம்ம முடிச்சு பாருங்களேன் இப்போ வெந்நீரில் போட்ட நாளைக்குமே இது பார்த்தா ஒரு மாதிரி வெந்திருக்கிறது தெரியறதா கிளாஸியாக தெரியறது பாருங்க தெரியறது இல்லையா இப்போ இந்த அளவு போடுவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு தடவை நல்லா இதை கலரி விட்டுருவோம் அடியோட மேலே கலரி விட்டுட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுடணும் நம்ம இப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஷேப்பில் நம்ம போட்டோம் வச்சுங்களேன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சிட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம் நல்லா ஆறிடும் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணோங்கிறத நான் சொல்கிறேன் வெந்நீரில் போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஜலத்தை வந்து இந்த மாதிரி வடிகட்டி ஓட்ட உள்ள ஒரு கூடையில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா தண்ணி கம்ப்ளீட்டாக உடஞ்சிடணும் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்க பத்தில இந்த அளவுக்கு இது இது இப்படி கழிச்சா பத்தில இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம் அதனால தான் சொன்னேன் அடுப்பை அணைச்சிட்டு மூடி வச்சுடணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த சூட்லேயே அது நல்லா வெந்துக்கும் இதை வந்து காய வைக்கிறது எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு தாம்பாடுனோ இல்லை உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஷீட் வந்துன்னா பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இப்படி தனித்தனியாக வளர்த்தணும் மொத்தமாக போட்டாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டின்னுடும் அதனால் இதை எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக போடணும் அப்புறம் வந்து வெயிலில் இதை வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஏன்னா இதில் ஈரம் கொஞ்சம் இருக்குது இல்லையா அந்த ஈரத்தில் வந்து இது ஒட்டிக்கும் அதனால ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுட்டோம்னா இந்த மாதிரி தாம்பாளத்தில் ஒட்டிக்காது இதை வந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல வெயில் இருக்கிற வரைக்கும் காய வச்சுட்டு மறுநாளைக்கு கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டு காய வச்சோன்னா ஒரு 2 நாளைக்கு காய வச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தனித்தனியாக முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டா அதோட பலனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ லீவில் இருப்பா குழந்தை ஏற்கனவே ஆன்லைனில் தான் கிளாஸ் ஓடுறது பட் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வேலைகளை கொடுத்தேன்னா இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாள் அடுப்புக்கிட்ட விட வேண்டாம் சீவரத்துக்கெல்லாம் விட வேண்டாம் பட் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கி தாம்பாளத்துலேயோ இல்லை ஷீட்லேயோ அடிக்க வைங்க அப்படின்னாக்கா குழந்தைகளை அழகாக இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி வைப்பாள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுலாம் ரொம்ப நல்லது அதுங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஆஹா நம்ம பண்ணினோம் இல்லையா இதை பண்ணி சாப்பிட நல்லாயிருக்குமே கடையில் போய் பேக்கெட்டில் சிப்ஸை வாங்கி சாப்பிட வேண்டாமே இது நல்லாயிருக்கே நம்ம பண்ணினது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குழந்தைகளுக்கு வளரும் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளேயே ஆயிடுத்து பாருங்கள் கட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 
இப்போ தாம்பாளத்துல நான் தனித்தனியா எடுத்து வச்சிட்டேன் இந்த குச்சி குச்சியா சீவி இருக்கோம் இல்லையா இதையும் தனியா வச்சிருக்கேன் நீங்க எந்தெந்த ஷேப்ல பண்றீங்களோ அந்தந்த ஷேப்ல உள்ளதை தனித்தனியா அப்படி காய வச்சிருக்கோம் இந்த காய வச்சிட்டு நீங்க சாயங்காலம் எப்படி இருக்குங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மறக்காம 1 ஹவருக்கு ஒரு தடவை நீங்க திருப்பி போட்டுருங்க ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டேன்னா அதுக்கு அப்புறம் திருப்பணங்கறது இல்ல ஏன்னா இது வந்து இப்படி தட்டுல ஒட்டின்ற கூடாது அதுதான் வேற ஒண்ணும் இல்ல நம்ம காத்தால காய வச்சோம் இல்லையா அந்த வத்தல் வந்து பாருங்க ஒரு நாள் காஞ்சதுல எவ்வளவு தூரம் காஞ்சிருக்குன்னு
இந்த மாதிரி மடிகிறது இது இல்லாமல் நல்ல கலகலன்னு சத்தம் வரணும். இன்னும் ஒரு நாள் நல்ல வெயிலில் காஞ்சினா போகிறோம். இந்த குச்சி குச்சியாக இருக்கிறது எல்லாமும் நல்லா சின்னதாக ஆயிடுது, பட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜலம் எல்லாமும் நல்லா காயணும். அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது காயட்டும், நல்லா காயட்டும். சாயங்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு ரெண்டு நாளில் எப்படி காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நல்லா கலகலன்னு சத்தம் வருது இல்லையா. இது இப்போ உடச்சி பார்த்தா கூட பாருங்க, நல்லா உடையிறது இல்லையா, கிறிஸ்பியாக இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருலாம். இது வந்து 1.5 கிலோ உருளைக்கிழங்குக்கு வந்த வத்தல் இது. அதாவது உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் அந்த மாதிரி சீவிட்டு வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது தாராளமாக ஒரு வருஷம் ஆனாலும் வீணாக போகவே செய்யாது. சிப்ஸ் வேணும்னு குழந்தைகள் கேட்கும் போதோ இல்லை நமக்கு திங்கணும் தோணும் போதோ இதை வறுத்து சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அப்புறம் சூப்புக்கு இல்லாமல் வந்து இதை வறுத்து வச்சு சாப்பிட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி வறுக்கிறதுக்கிறத காமிக்கிறேன். எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சு தான் இதை வந்து வறுக்கணும், ரொம்ப பத்த பத்த காஞ்சிடக்கூடாது. இதை எப்படி வறுக்கலாம்னு பார்ப்போம். இப்போது எண்ணெய் சூடாக எடுத்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டேன். ஒன்றா கொஞ்சம் ஒன்றா வச்சுக்கலாம், மீடியத்தை விடவே கொஞ்சம் கீழே தான் வச்சுக்கணும். இப்போ இதில் ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க, என்ன கொஞ்சம் வீசி புரியும். ஒரு 4 நாளாக போடணும். இவருக்கு மெதுவாக தான் இது வருது, புரியுறதா. இது வந்து இந்த அப்பளத்தில் வந்து பப்படான்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா இதில் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து சாட் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாப்பொடி வந்து நம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது மிக்சருக்கெல்லாம் போடுவோம். மிளகாயை வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு வறுத்துட்டு அதில் உப்பு பெருங்காயம் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அந்த பொடியும் இதில் தூவிக்கலாம். இல்லை இது வெறும்னா சாப்பிட்டாலே இது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கிறதுல வெள்ள விளையன்னு. ஆமாம், இதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் போட வேண்டாம். படிகாரம் சில பேர் வந்து போடுவா, போட்டால் தான் வெள்ள விளக்க வரும் அப்படின்னு நினைப்பா, அப்படிலாம் இல்லவே இல்லை. இது வந்து வறுபட்டிருக்குல்ல பார்த்தல, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஆமாம், இது இப்போ இந்த மாதிரி குச்சி குச்சியாக சீவிருந்தோம் இல்லையா, இதையும் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இதையும் எவ்வளோ நல்லா உழைப்படுறது, உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துட்டுருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட வியூஸை சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.